அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று நால்வர் பெருமக்கள் என்று நாம் கொண்டாடுகிற அதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய தம்பிரான் தோழன் என்றே கொண்டாடுகிற சைவ பேருலகம் பெரிய புராணத்தின் மூலம் அவரை வைத்துக்கூட இறைவன் எப்படி திருவிளையாடல் செய்திருக்கிறான் என்று அழகான ஒரு இடத்தை காட்டுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் விரும்புகிற பெண்ணை மணக்க வேண்டும் என்பதற்காகவே திருவாரூரில் எம்பெருமானை தூது விட்டார். பறவை நாச்சியாரை பார்த்து எனக்காக அவளிடத்தில் நீ போய் பேசு என்று சிவபெருமானை தூது விட்டதை அதற்காக பெருமான் வேதங்களும் தேடுகின்ற பாதங்கள் இந்த மண்ணிலே தோய அவன் அடந்த அந்த நடையை பற்றி பல பேர் பாடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்த காலத்திலேயே அதை பற்றி கேள்விப்பட்டு நாமெல்லாம் நால்வர் பெருமக்களில் ஒருவராக வைத்து வணங்குகிற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது கடும் கோபத்திலே ஒருவர் இருக்கிறார். ஏயர்கோன் கலிக்காமர் என்று அவருக்கு பெயர். அந்த ஏயர்கோன் கலிக்காமருக்கு என்ன கோபம் என்றால், கையெடுத்து நாம் வணங்குகிற அந்த பெருமானை போயும் போயும் ஒரு பெண்ணிடத்தில் தான் கொண்ட காதலை சொல்லுவதற்காக இப்படி நாள் இரவிலே நடக்க விட்டாரே, இன்னைக்கு சொல்லுகிறமே என் கையில் மட்டும் அவன் கிடைச்சான்னா அப்படின்னு. அது மாதிரி ஒரு பெண்ணுக்காக தூது விடுவதற்கு பெருமான் அலையாய் அலைய விட்டாரே, என்ன செய்கிறேன் பார் என்று மிக கடுமையாக அவர் பேரில் கோபத்திலே இருக்கிறார். இவரும் மிகச்சிறந்த பக்தர், சுந்தரரை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த இருவருக்கும் இடையே இருக்கிற இந்த கோபத்தை, குறிப்பாக கலிக்காமருக்கு சுந்தரன் பேரில் இருக்கிற கோபத்தை, சுந்தரனுடைய மேன்மையை இவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு திருவிளையாடல் செய்கிறார். சுவாமிக்கு திருவிளையாடல் யாரையாவது ஆட்கொள்ள வேண்டும் அல்லது யாரையாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா இம்மீடியட்டாக அவர் செய்யக்கூடியது என்னன்னா அவருக்கு ஒரு வைத்த வலியை கொடுத்துருவார். அப்புறம் மீண்டும் சமீபத்திற்கு அழைப்பது அப்படின்னா வேற ஒன்றுமே பண்ணலை, இப்போ நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வைத்த வலியை அனுப்பிவிடுகிறார். அது மாதிரி இவர் தவியாய் தவிக்கிறார், துடியாய் துடிக்கிறார், வயிற்றிலே வலி தாங்காமல். அப்பொழுது அவருடைய கனவிலே சிவபெருமான் வந்து சொல்லுகிறார், அப்பா இதை என்னால்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, சுந்தரர் வந்து தான் இதை சரி செய்ய முடியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் வந்தால்தான் உன்னுடைய இந்த வயிற்று வலி நீங்கும். வந்து உனை வருத்தும் சூளை சுந்தரன் வந்து தீர்க்கில் அன்றி முந்துற ஒழியாது. சுந்தரன் வந்து தீத்தாதான் உண்டுன்னு இவருக்கு தூக்கி வாரி போட்டது. பிறவி நோய்க்கே மருந்தாக இருக்கிற பெருமான் இந்த வயிற்று வலி தீர்வதற்கு சுந்தரனிடத்தில் மருந்து இருக்கிறது என்று பேசுகிறாரே, அவர் வந்து தீர்த்தால்தான் முடியும் என்று பேசுகிறாரே, ஏன் இவர் நினைத்தால் முடியாதா? இவர் சொன்னார், அப்படியென்றால் எனக்கு வயிற்று வலியே இருக்கட்டும், ஏறு சுந்தரன் மூலமாக எனக்கு வலி தீர வேண்டாம். அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனால் சுவாமி சும்மா இருப்பாரா? சுந்தரரிடத்தில் போய் என்னுடைய பக்தன் ஏயர்கோன் கலிக்காமன் வலியால் தடியா தவியாய் தவிக்கிறார். இந்த மாதிரி ஒத்தரை ஒத்தர் சேர்த்து விடுறதில்ல, சீண்டி விடுறதில்ல அவர் வல்லவர் இல்லை. சுந்தரரிடத்திலே போய் சொல்லுகிறார், ஆஹா பெருமானே, உன்னுடைய அடியவரா வலி தாங்காமல் தவிக்கிறாரா? அது என்னால் தான் சரியாகுமா? இதோ புறப்படுகிறேன் என்று வேக வேகமாக சுந்தரர் புறப்பட்டு வருகிறார். ஏர்கோன் கலிக்காமர் இருக்கிற இல்லத்தை தேடி அவர் வருகிறார்னு தெரிஞ்ச உடனே பாருங்க, சுந்தரர் பேரில் எவ்வளவு கோபம் இருந்தது என்றால் இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பார், சுந்தரர் மூலமாகத்தான் என்னுடைய வலி தீரும் என்றால் அப்படி ஒரு வலியும் எனக்கு வேண்டாம், இந்த வாழ்வும் எனக்கு வேண்டாம் என்று வாளை எடுத்து தன் வயிற்றிலே பாய்ச்சிக்கொண்டு இறந்து விடுகிறார். எவ்வளவு கடுமையான மன உறுதி இருந்திருக்க வேண்டும் அடியார்களுக்கு. நமக்கெல்லாம் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாமதமாகுது, அந்த குருக்கள் சுவாமிகள் கூட ஒரு 10-15 நிமிஷம் ஏதோ ஒரு சின்ன நேரம் தள்ளி போகிறது, அலங்காரத்திற்காக அந்த மூடி இருக்கிற திரை இன்னும் திறக்கப்படவில்லை அப்படின்னாலே எவ்வளவு பதட்டம் அடைஞ்சிடுறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு செல்ஃபோன் எடுக்கிறது, அப்புறம் சுற்றி வருது, அங்கங்கே வேடிக்கை பார்க்குறது, ஏன்னா எவ்வளோ நேரமாக காத்திருக்கிறதுன்றது வெளியில் சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ளே நினைக்கிறவர்கள் உண்டல்லவா. ஒரு 10 நிமிடம் தாமதமானால் கூட தவியாய் தவிக்கிறார்கள். ஆனால்
நான் வணங்கும் தெய்வத்தை அங்கும் இங்கும் ஒருவன் அலைய விட்டான், ஒரு பெண்ணை தான் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்டவன் மூலமாக வயிற்று நோய் தீர்ந்து நான் வளமாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அது எனக்கு தேவையில்லை, நான் பெருமான் பேரில் வைத்திருக்கிற பக்திக்கு அது களங்கம் என்று வாளை தன் வயிற்றிலே பாய்ச்சி இறந்து விடுகிறார் கலிகாமர். இது அவருக்கு தெரியாது, ஆனால் அவருடைய மனைவியார் பாருங்க, இது வந்திருக்கிற சுந்தரருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த அவரை அப்படியே அறையிலே வைத்து, கணவன் பிணமாகி விட்டான், அப்படியே அறையில் வச்சுட்டு வெளியில் வந்து சுந்தரருக்கு மிகுந்த மரியாதையோடு அவரை வரவேற்கிறார் அந்த மனைவியார். அவருக்கு சுந்தரன் பேரில் எவ்வளோ மரியாதை இருக்கணும். எங்கே கலிகாமரை காணமே அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, அவர் உள்ளே தூங்கிட்டுருக்கிறாருன்னு. தூக்கம்தான், திரும்ப எந்திரிக்க முடியாத தூக்கம், உள்ளே தூங்கிட்டுருக்கிறார் சுந்தரர். பாருங்கள், பரவாயில்லை என்றாலும் நான் போய் பார்க்கிறேன். அவருக்கு உள்ளுணர்வு, பெருமானே நேரு வந்து பேசுகிறான் என்கிற பொழுது பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறது என்பது பிரிதொருவர் சொல்லித்தான் அறிய வேண்டுமா என்ன, நான் பார்க்கிறேன் என்று உள்ளே போகிறார். அவர் இறந்து கிடக்கிறார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்கிறார், நினைக்கிற பொழுதே நமக்கு பதறுகிறது, என்னால் தானே சுந்தரர் கலிகாமர் உயிர் துறந்தார், எனவே நான் வாழ வேண்டாம் என்று இவர் வாளை தன்னுடைய நெஞ்சிலே பாய்ச்சிக்கொள்ளப் போகிறார். அப்பொழுது கலிகாமர் மீண்டும் அவர் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார். இவருடைய பாதங்களை வணங்க, இவர் அவரை வணங்க, இப்பேற்பட்ட பக்தி, பக்தியினுடைய எல்லை, அதனுடைய உச்சம் என்றால் இந்த இருவரில் ஒருவரை ஒருவர் விஞ்சுகிறார்கள். நாம் இருவரையுமே நாம் வணங்குவோம், அதுதான் நம்மால் முடிந்தது அல்லவா. மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.